ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் அகலின் ஒன் சேனல். இன்றைக்கி நம்ம லட்டு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்க, ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லட்டு செய்கிறதுக்கு இந்த கப்பால் 2 கப்பு கடலை மாவு எடுத்துக்கணும். கடலை மாவு எடுத்து வச்சுட்டு இதே கப்பால் 2 கப்பு சர்க்கரை போட்டுக்கணும். இப்போ இந்த கப்பால் 1.5 கப்பு தண்ணி ஊற்றிக்கணும். இப்போ இதை அடுப்பில் வச்சு பாவு காய்ச்சிக்கணும். சக்கரை பாகு இப்போ நல்லா கொதிச்சு வருது. இது கம்பி பதத்துக்கு கொஞ்சம் முன்னாடி எடுத்துக்கணும். கம்பி பதம் வரக்கூடாது, அதுக்கு முன் பதம் வரும்போது எடுத்துக்கணும். இப்போ இது இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். இப்போ பாகு நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ இந்த மாதிரி தொட்டு பார்த்தாக்கா பிசு பிசுன்னு இருக்கணும், கம்பி பாகம் வரக்கூடாது. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிக்கணும். கடலை மாவு எடுத்து வச்சுருக்கிறதுல கொஞ்சமாக உப்பு போட்டுக்கணும். உப்பு போட்டுட்டு மாவு வளர்ந்த கப்பால் 1.5 கப்பு தண்ணி ஊற்றிட்டு இதை நல்லா கலக்கணும். இது நம்ம ஒரு தோசை மாவு பதத்துக்கு இதை வந்து கலந்துக்கணும். ரொம்ப கட்டியாக இருக்கக்கூடாது, கட்டி இல்லாமல் நல்லா கலந்துக்கணும். இப்போ இதில் கொஞ்சோண்டு கலர் போட்டுக்கணும். கலர் போட்டுட்டு இதையும் நல்லா கலந்துக்கணும். மாவை கரைச்சிட்டு அடுப்பில் வானலை வச்சு எண்ணெய் ஊற்றிக்கணும். எண்ணெய் ஊற்றிட்டு இந்த மாதிரி ஒரு பூந்தி கரண்டி எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சம் லேசாக போட்டு பார்க்கணும். எண்ணெய் காஞ்சிச்சா, இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ ஒரு கரண்டி மாவை எடுத்து இப்போ இந்த பூந்தி கரண்டியில் வச்சுட்டு இப்போ இதை நல்லா தேய்ச்சிக்கணும். பூந்தியை ஒரு அப்படியே கிண்டி விடணும். கிண்டி விடணும், ரொம்ப மொறு மொறுன்னு வந்துடக்கூடாது. அடுப்பு தீயை கொஞ்சம் லேசாக வச்சுக்கணும், ரொம்ப ஹையில் வைக்கக்கூடாது, லேசாக வச்சுக்கணும். வச்சுட்டு இந்த பூந்தியை தொட்டு பார்க்கணும். ரொம்ப மரமரன்னு வரத்துக்கு முன்னாடி கொஞ்சம் அப்படி அமுங்கும் போது எடுத்துக்கணும். இப்போ இந்த மாதிரி கிண்டி கிண்டி விட்டுட்டே இருக்கணும். இப்போ பூந்தி இந்த அளவுக்கு தொட்டு பார்க்கணும். இப்படி நச்சுன்னு அமுங்குச்சுன்னா எடுத்துடணும், மரமரன்னு வரக்கூடாது. இப்போ இதை எடுத்துடலாம். இப்போ இது ஒரு ஜல்லிக்கரண்டி எடுத்து இந்த மாதிரி ஒன்று சின்னதாக ஒன்று சின்ன கண்ணு உள்ளதை எடுத்துக்கிட்டு இதை எல்லாத்தையும் எடுத்துடணும். பூந்தியெல்லாம் எடுத்துட்டு அடுத்தது அதே மாதிரி ஒரு கரண்டி ஊற்றிட்டு தட்டி விடணும். இப்போ இதே மாதிரி எல்லா மாவையும் தேய்ச்சி எடுத்துக்கணும். இப்போ எல்லா மாவையும் பூந்தியை போட்டு எடுத்தாச்சு. இப்போ இதில் வந்து பாதி பூந்தியை வந்து இதில் வந்து கொஞ்சம் மிக்சியில் போட்டு சும்மா ஒரு ஓட்டு ஓட்டி எடுத்துக்கணும். இப்போ இது மாதிரி பாதி பூந்தியாகவும் பாதி கொஞ்சம் அரைச்ச மாதிரியும் எடுத்துக்கணும். இப்போ இது இந்த மாதிரி செஞ்சாக்கா கொஞ்சம் பிடிக்க நல்லா வசதியாக இருக்கும். இப்போது காய்ச்சி வச்சுருக்க சர்க்கரை பாவில் இந்த பூந்தி எல்லாத்தையும் போட்டுடணும். பூந்தியை போட்டுட்டு கொஞ்சம் ஏலக்காய் பவுடர் இதில் போட்டுக்கணும். முந்திரி பருப்பு கொஞ்சம் நெய்யில் வறுத்து வச்சுட்டு அதையும் இதில் ஊற்றிக்கணும். இப்போது சர்க்கரை பாவு இதெல்லாம் ஒன்றா கலந்து வர மாதிரி கிளறிக்கணும். நல்லா கிண்டிக்கணும். இப்போ நல்லா கிளறிட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே வச்சு ஊற வச்சு அதுக்கப்புறமா எடுத்துக்குவோம். இப்போ 5 நிமிஷம் பூந்தியெல்லாம் நல்லா பாவில் ஊறி நல்லா கட்டியாக வந்துருச்சு. இப்போ சூடும் கொஞ்சம் ஆறிடுச்சு. இப்போ பூந்தியெல்லாம் சர்க்கரை பாவில் அப்படியே சூடாக போடணும்னு அவசியம் இல்லை. எல்லா பூந்தியும் ஒன்றா பொறிச்சு வச்சுக்கிட்டு அப்புறம் சர்க்கரை பாவில் போட்டுக்கலாம். இந்த மாதிரி 5 நிமிஷம் ஊறிடுச்சுன்னா நல்லா எல்லாம் பாவு பொருளாக உறிஞ்சிடுச்சு. இப்போ பிடிக்கிறதுக்கு நல்லா வசதியாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி பிடிச்சிக்கணும். கையில் கொஞ்சம் நெய் தடவிட்டு இந்த மாதிரி பிடிச்சிக்கணும். நமக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்தளவுக்கு பிடிச்சிக்கலாம்.
எல்லா பூந்தியும் லட்டா பிடிச்சாச்சு. இப்போ இதில் வந்து பூந்தி எல்லாத்தையும் ஒன்றா தேய்ச்சி எடுத்து வச்சுக்கணும். எடுத்து வச்சுட்டு சக்கரை பாவை நம்ம ஃபஸ்ட்டே காய்ச்சி வச்சுக்கிறோம். அதுவும் பாதி சூடு இருந்தால் போதும். அதில் இந்த பூந்தி எல்லாத்தையும் போட்டு கிளறிக்கலாம். அப்போ நமக்கு ஈஸியாக வரும். உடனே உடனே பூந்தியை பொறிச்சு பொறிச்சு அதில் போடும்போது கடைசியாக போடுறது வந்து பாவு இழுக்காது. எல்லாத்தையும் ஒன்றா பொறிச்சு எடுத்து வச்சுக்கிட்டோம்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ லட்டு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த தீபாவளிக்கு இதை செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.